இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 3.7 வோல்ட்லேருந்து டிசி வோல்ட்டு 3.7 வோல்ட்லேருந்து 1000 வோல்ட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா மஸ்கிட்டோ கில்லர் பேட் இருக்குது, அந்த பேட்டில் இருக்கிற அந்த போர்டு தேவை, அப்புறம் இந்த போர்டு, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர், உங்கள்கிட்ட ஸ்பேன் கெப்பாசிட்டர் இருந்தாலும் சரி ஏசி கெப்பாசிட்டர் தான் வேணும். வேறு இந்த மாதிரி ஏசி கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க, இந்த கெப்பாசிட்டரு, அப்புறம் 3.7 வோல்ட்டு பேட்டரி எடுத்துக்கோங்க, 5 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஏசியாக 3.7 வோல்ட்டு இன்புட் கொடுத்தோம்னா நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஏசியாக வந்து இதில் வந்து இந்த கெப்பாசிட்டரில் லோட் ஆகிக்கும், இந்த கெப்பாசிட்டரில் லோட் ஆகிக்கும், சார்ஜ் ஆகிக்கும் இந்த கெப்பாசிட்டரு. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸு, இது ரெண்டு டச் ஆனால் தான் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகுது, ஃபயர் ஆகும். மஸ்கிட்டோ பேட்டில் அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. நாம் என்ன பண்ணோன்னா இந்த கெப்பாசிட்டர் எடுத்துகிறோன்னா, இந்த கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு இந்த நம்ம பெரிய கெப்பாசிட்டர் கொடுக்குறோம். இந்த பெரிய கெப்பாசிட்டர் கொடுத்தோம்னா பவர் ஜாஸ்தியாகும். இந்த சின்ன கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு இந்த பெரிய கெப்பாசிட்டர் மாட்ட போகிறோம். பாருங்கள் எதுனா இந்த பின்னலையும் இந்த பின்னலையும் 2 வயர் எடுத்துக்கங்க, எடுத்து இந்த கெப்பாசிட்டரில் கொடுத்துருங்க. எப்படி வேணால் கொடுக்கலாம் இந்த கெப்பாசிட்டரில், இதில் வச்சு சால்டிங் பண்ணிடுங்க. சால்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பேட்டரி எதில் கனெக்ஷன் பண்ணோன்னா இங்கே போட்டிருப்பாங்க, அதிலேயே ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க, பாருங்கள் பி மைனஸு, அப்புறம் இங்கே பி ப்ளஸ்ஸு, இதில் சால்டிங் பண்ணிடுங்க. இந்த பேட்டரியிலிருந்து பேட்டரி ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இதில் சால்டிங் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த கெப்பாசிட்டர் ஃபுல் சார்ஜ் ஆகிக்கும். நான் உங்களுக்கு இப்போ செட் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் நார்மலாக தான் இருக்கும், இது ரெண்டையும் நீங்கள் டச் பண்ணும்போது நார்மலாக தான் ஸ்பார்க் ஆகும். நீங்கள் இதில் சார்ஜ் ஆனால் ஃபுல் ஸ்பார்க் வந்து நல்லா பவராக கிடைக்கும். நான் இப்போ கனெக்ஷன் கொடுத்து காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. லைட்டெல்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ண ஏசி லைட் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க, அது இதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஏம்ஸ் ரொம்ப கம்மி, மில்லி ஏம்ஸ் தான், மில்லி ஏம்ஸ் தான் வோல்டேஜ் மட்டும் தான் அதிகமாக ஸ்டோர் ஆகுதுல, வோல்டேஜ் அதிகமாக ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் இதில் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. லைட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டால் ஏசி லைட் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலும் பவர் ரொம்ப பவராக எரியவெல்லாம் எரியாது, சும்மா லைட்டாக ட்ரிம் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அந்த கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு இந்த பெரிய கெப்பாசிட்டர் கொடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கள் இந்த பேட்டரி லைனில் இந்த பேட்டரி கொடுத்தாச்சு, கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுவிட்சை அமுத்துனா இங்கே இந்த ரெட் கலர் லைட் எரியும், எரிஞ்சதுன்னா இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம், கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், கொஞ்சம் டேஞ்சர், இதை வந்து கையில் தொட்டுறாதீங்க, ஃபுல்லாக அடிக்கும், கையில் மட்டும் தொட்டுறாதீங்க. சார்ஜ் ஆயிடுச்சு, சார்ஜ் ஆனால் அந்த சவுண்டு வராது. நான் இப்போ அது ரெண்டையும் டச் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்பார்க் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஃபோர்ஸ் அடிச்சதுன்னு பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ இதாகிடுச்சு, அப்படியே ஃபுல்லாக கருப்பு கலர் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த இடமே சொத்தையாட்ட ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள் அந்த இடம்.
எவ்வளோ ஃபோர்ஸ்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் 1000 வோல்ட் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த செகண்டில். நீங்களும் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சின்ன பசங்க யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம், ரொம்ப டேஞ்சரு. நானும் இது ஸ்டிக் தான் வச்சேன், கையில் இதை தொடாமல் தான் வச்சேன், இப்படி தான் டச் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மேலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.